உள்ளங்களின் கொண்டாட்டம் 105.9 தமிழ் இனி FM 105.9 காற்று வழியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த காற்று வழியின் வெற்றி என்பது உரையாடப்பட வேண்டிய உரையாடப்படாத விடயங்களுக்கான ஒரு இடமாக அதை மாற்றுவதுதான். அந்த வகையிலே தான் தொடர்ச்சியாக காற்று வழி தன்னுடைய பதிவுகளை மேற்கொண்டு வருகிறது. இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே இணைத்துக் கொள்ளப் போகின்றவர் இலங்கையின் புதிய பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், வணக்கம். வணக்கம். இந்த நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் பதவியை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதன் முக்கியத்துவம், அதன் ஊடாக உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு, தமிழர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நம்புகிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக முதலாவது இந்த பதவி என்பது ஒரு கௌரவமான பதவி என்பதை நான் சொல்லியாக வேண்டும். இதிலே குறிப்பாக வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு சந்திப்புகள் இதிலே இடம்பெறுகின்ற போது என்னை பொறுத்த மட்டுமே எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த சகல விடயங்களையும் இதன் ஊடாக கொண்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் முதல்ல எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் எங்களுடைய மக்களின் துன்பங்கள், துயரங்கள், அவர்களுடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் நிச்சயமாக ஏற்கனவே வழிகொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பதவி என்பது பல தொடர்புகளை கொண்டதாக இருக்கின்றபடியால் நிச்சயமாக எங்களுடைய இனப்பிரச்சனை இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக இன்றைக்கு எங்களுடைய மக்கள் நிலங்கள் இல்லாமல் எங்களுடைய கடலை நாங்கள் பயன்படுத்த முடியாத சூழல், எங்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியான அந்த சந்தர்ப்பங்களை நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செயற்படலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த பதவி அந்த விடயங்களை கையாளுவதற்கான வாய்ப்பாக எனக்கு அமைந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது ஒரு வகையிலே அரசாங்கத்திற்கு அல்லது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே அமையக்கூடிய ஒரு பதவி என்கின்ற வகையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தால் அரசாங்கத்திற்கு எதிரான சில கருத்துக்களை சொல்வதில் சங்கடங்களை இந்த பதவியை வகிப்பதால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படும் என்றும் சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது அரசாங்கத்திற்கு தொடர்பில்லாத ஒரு விடயம். கடந்த காலங்களில் அரசாங்கம் இந்த பதவியை தன்னகத்தை கொண்டிருந்தது ஒழிய அரசாங்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம். அடுத்தது என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனையை நாங்கள் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நாங்கள் பேசுவோம். அது சம்பந்தமான இடர்கள் வருகின்ற போது நிச்சயமாக இந்த பதவி எனக்கு துச்சமாக நான் இதை கருதுவேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் அந்த எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளை பல துன்பங்களை தாண்டி வந்திருக்கோம், பல இடர்களை தாண்டி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பதவி என்பது அப்படி நான் அரசாங்கத்தோடு இந்த பதவி அரசாங்கத்தை சார்ந்ததாக இருந்தால் ஒரு கேபினட் மினிஸ்டரை கூட நான் எடுத்திருக்க முடியும். ஆனால் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு பதவி, அதாவது இது மூன்றாவது இடத்திலே குழுக்களின் தலைவர் என்று பாராளுமன்ற, அதாவது அமைச்சரை விடவும் இது அதிகாரம் மிக்க பதவி என்று சொல்லப்படுகிறது, உண்மையாது இல்லை? அதாவது இது வந்து ஒரு ஒரு பிரதி அமைச்சருடைய அதிகாரங்களை கொண்ட பதவியாகத்தான் இது இது இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்பது பிரதமருக்கு இணையான ஒரு பதவி. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இது கேபினட் அந்த அந்தஸ்து இல்லை, இது டிப்யூட்டி மினிஸ்டர் என்று சொல்லுகின்ற வகையிலே அதிகாரங்களை கொண்டதாகத்தான் இது இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தோடு இணைந்து போவதாக இருந்தால் நான் அந்த பதவி பெரிய பதவியை, அதாவது மக்களுக்கு அதன் ஊடாக சேவை செய்யக்கூடிய பதவியை நான் எடுத்திருக்க முடியும். என்னை பொறுத்தமட்டில் இது அரசாங்கத்து சார்ந்த ஒரு பதவி அல்ல. ஆனால் என்னுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பதவி தடையாக இருக்குமா இருந்தால் அந்த நிமிடமே நான் இந்த பதவியை விட்டு விலகுவேன் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே என்னை பொறுத்தமட்டில் இந்த இது நடுநிலைமையாக செயல்படக்கூடிய ஒரு விடயம்,
ஒரு பதவி. அந்த வகையிலே எங்களோ இந்த இதனூடாக செய்யக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். ஆகவே என்னுடைய இனம் சார்ந்த, என்னுடைய மக்கள் சார்ந்த, என்னுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த பதவி தடையாக இருக்கும் என்றால் அடுத்த காலமே இந்த பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்வேன் என்பதை இங்கு நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். அதை நடைமுறைப்படுத்துவேன் என்பதையும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். பொதுவாக வன்னியை பொறுத்தவரையிலே வன்னி மக்களுடைய தெரிவாக நீங்கள் இருக்கிறீர்கள். வன்னி மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக மூன்றை, முதல் மூன்று பிரச்சனைகளாக அடையாளப்படுத்தி சொன்னால், உங்களுடைய பார்வையில் எவை மிக முக்கியமான பிரச்சனைகளாக அல்லது உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகளாக உங்களுடைய கவனத்தை பெற்ற பிரச்சனைகளாக இருக்கின்றன? இல்லை, மூன்று விடயங்கள் என்று பார்க்கின்ற போது, ஒன்று வீடு இல்லாமல் இருக்கிறார். அந்த வீடு எல்லாவற்றையும் ரிசார்ட் பதிவுதீன் இந்தியா கொடுத்த வீடுகளை உட்பட எல்லாவற்றையும் ரிசார்ட் பதிவுதீன் தட்டிப்பறித்து முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார். வீடு இல்லாமல் இன்றைக்கு கொட்டகையிலே 6 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நிலம் இல்லாமல் அந்த நிலங்களை இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. அந்த அந்த சந்தர்ப்பத்தை அடுத்தது அவருடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு பல என்ன பொறுத்தமல்ல, 2 விடயங்களை நான் இதை முன்னோக்கி பார்க்கிறேன். ஒன்று, போரிலே கணவனை இழந்து, அதாவது எங்களுடைய போராட்டத்திலே போராளிகளாக தங்களை மாய்த்து கொண்ட, தியாகம் செய்த அந்த குடும்பங்கள், பெண்களை தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் இன்றைக்கு யாருமற்ற அனாதைகளாக, நாதியற்றவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை என்பது குழந்தைகளை படிப்பிக்க வேண்டும், தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று மிக திண்டாடுகின்றார். ஆகவே அவர்கள் சொந்த காலிலே நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்மையில் உருவாக்க வேண்டும். அதைவிட புனராளு அளிக்கப்பட்ட எங்களுடைய போராளிகள், அவர்கள் மிகவும் துன்பத்துக்கு, அவர்கள் சின்ன வேலை கூட கொடுக்க முடியாமல், கொடுக்காமல் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் கூட அவங்களை ஒதுக்குவது, சின்ன கடையில் வேலை கூட செய்வதிலே அவர்களை எடுக்காமல் தட்டி கழிக்கின்ற வாய்ப்பு கூட அந்த 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 எங்களுடைய புனரால் அளிக்கப்பட்ட போராளிகளுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற வகையிலே இந்த 3 விடயங்களை உடனடியாக கையாள வேண்டும். இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சமூகம் தன்னுடைய தேவை கருதி இன்னொரு சமூகத்திடம் சரணாகதி அடைகின்ற வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வன்னியை பொறுத்தமட்டிலே முழுக்க முழுக்க இடம்பெயர்ந்த மக்கள், தங்களுடைய ஒரு சொப்பிங் பேக்கோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை துவங்கியவர்கள் இப்பொழுதும் கன இடங்களிலே அந்த வாழ்க்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேர சாப்பாடு கூட அவர்கள் சாப்பிடுவதாக இருந்தால் வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இல்லை என்றால் அடுப்பிலே அடுப்பு அவர்களுடைய வீடுகளில் எரியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே பல துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எனது வன்னி மாவட்ட மக்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய உதவி. அடுத்தது, இங்கே இருக்கின்ற அமைச்சர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களை கண்டு அவர்கள் ஊடாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இந்த பதவி ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவர்களை கண்டு எங்களுடைய பிரதேசத்திலே, இந்த வன்னி பிரதேசத்திலே என்னென்ன செய்ய முடியுமோ, யாரை பிடித்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, புலம்பெயர் சமூகம் இந்த உங்களுடைய இந்த வேலை திட்டங்கள், அதாவது நீங்கள் அடையாளப்படுத்திய வன்னி மக்கள் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான சவால்களில் தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக அல்லது உங்களின் நீங்கள் இப்போது வகிக்கின்ற பதவி ஊடாக அல்லது அமைப்பின் ஊடாக ஏதாவது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எதிர்காலத்தில்? இல்லை, என்னை பொறுத்தமட்டிலே நான் இப்பொழுது முதலமைச்சர் நிதியம் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள் வடமாகாணத்திலே. அதன் ஊடாக எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் தங்களுடைய உதவியை செய்கின்ற போது அதன் ஊடாக பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆகவே இப்பொழுது என்னுடைய பதவியை கொண்டு புலம்பெயர்ந்த உறவுகளோடு இணைந்து செய்வதென்பது சில சில வேலை திட்டங்களை அது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லோரும் உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த முதலமைச்சர் நிதியின் ஊடாக நாங்கள் செய்ய முடியும். ஆகவே புலம்பெயர்ந்த உறவுகள் எங்களுடைய வடமாகாண முதலமைச்சர் நிதியத்திற்கு உங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும். அதன் ஊடாக எங்களுடைய வடக்கு மாகாண பல பிரச்சனைகள், எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரம், எங்களுடைய மக்களின் அந்த நான் சொன்னது போல
பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதார அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட அந்த 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 விஷயத்திலே அந்த நிதியத்திலே இருக்கிறது, அதை கையாளலாம். ஆகவே புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக ஒரு ரூபாய் ஒருவர் போட்டா கூட இன்றைக்கு எங்களுடைய மக்கள் நிச்சயமாக அவர்களை சொந்த காலிலே நாங்கள் நிறுத்தி விட முடியும். ஒரு டாலர்ஸ் அல்லாட்டி ஒரு பவுன் ஒரு ஆள் போட்டால் கூட எங்களுடைய இந்த முதலமைச்சர் நிதியம் என்பது உண்மையிலே அதனூடாக பல விடயங்களை சாதிக்க முடியும். இன்னொரு சமூகத்திடம் எங்களுடைய சமூகம் போய் கையேந்த வேண்டிய அவல நிலை ஏற்படாது என்பதை இங்கு குறிப்பிடுகிறேன். ஆகவே எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் உண்மையிலே அவர்கள் இல்லை என்றால் இந்த எங்களுடைய தேசத்திலே பல பிரச்சனைகள் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும், அல்லது எங்களுடைய மக்கள் முற்றாக அளிக்கப்பட்ட ஒரு கொஞ்ச தொகையினர்தான் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை அரசு உருவாக்கினாலும் கூட புலம்பெயர்ந்த உறவுகளின் அந்த செயல்பாடு என்பது உண்மையிலே இன்றைக்கும் நாங்கள் இங்கே நடமாடக்கூடிய ஒரு ஒரு அச்சத்தை நடமாட வைக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையில் இருப்பவர்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே புலம்பெயர்ந்த உறவுகள் பாரிய சண்டையிலும் சரி, எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக அவர்கள் அளித்த பங்களிப்பும் சரி, இப்பொழுதும் அவருடைய குரல்கள் உண்மையிலே பெருசு பெரிய 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 விடயத்திலே ஓங்கி நிற்கிறது. அந்த வகையிலே இந்த நிதியத்தை முதலமைச்சர் நிதியத்தையும் பலப்படுத்தினால் உண்மையிலே எங்களுடைய தேசத்தின் உறவுகளை நிச்சயமாக அதன் ஊடாக நாங்கள் தூக்கி நிறுத்த முடியும் என்பதை எங்களுடைய வானொலி ஊடாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய உறவுகள் இங்கே சொந்த காலிலே நிச்சயமாக உங்களுடைய உதவியோடு நிற்கும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மிக நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் மடக்கலநாதன் அவர்களே, இந்த வேளையில் எங்களோடு இணைந்து பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள், பல முக்கியமான கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம் இந்த காட்சிகளின் ஊடாக. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காற்று வழி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மொழி வழியும் தனியலை தமிழ் இனி FM 105.9 தமிழ் இனி FM.